வெல்கம் டு சிஎஸ்கே ஆன்லைன் டியூட்டோரியல் கிளாஸ். இன்றைக்கி நம்ம ரிவிட் ஆர்கிடெக்சரில் சன்ஷேட் எப்படி கிரியேட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். ஃபஸ்ட் வந்து 3D வியூக்குள்ளே போயிட்டு ஆர்கிடெக்சர் கிளிக் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து காம்போனன்ட் எடுத்துகிட்டு அங்கே வந்து மாடல் பிளேஸ் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கேஷ் ஒர்க் கிளிக் பண்ணோம். அப்புறம் ஓகே கொடுத்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக்ஸ்ட்ரூஷனில் போயிருக்கோம். எக்ஸ்ட்ரூஷனில் வந்துட்டோன்னே அப்புறம் வந்து பிளேன் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களானா ட்ரா ரெக்டாங்கிள் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரைஞ்ச மாதிரி இப்போ பக்கத்தில் இருக்கிற விண்டோக்கு நம்ம வரைய போகிறோம். இது வந்து இன்னொரு ரெட்டங்கில் நம்ம ட்ரா பண்ண போகிறேன். அதோட சைஸ் வந்து 6 இன்ச்சஸ் கொடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள். இப்போ இந்த விண்டோக்கு நான் கொடுக்குறேன் ரெட்டங்கில். ஓகே கொடுத்து முடிச்சிட்டேன். திரும்பி இன்னொரு விண்டோக்கு நான் வந்திருக்கேன் செகண்ட் விண்டோக்கு. அதுவும் சேம் அதே வேலையை தான் கொடுத்துருக்கேன். கொடுத்து முடிச்சுன்னா இப்போ நான் ஓகே கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணிட்டோம். இப்போ சைடு சன்செட் எவ்வளோ வெளியே வருமோ அந்தளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ 3D ஷோ பண்ணியிருக்கேன் நான். ஓகே இப்போ நான் பேக் சைட் பார்க்குறேன். பேக் சைடில் பார்த்தா வீடியோ எனக்கு இந்த மாதிரி இருக்குது. சன்செட் சைட் பார்த்தீங்களா தெரியுது எனக்கு. இப்போ வந்து க்ரியேட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒயிட் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லைன் சூஸ் பண்ண போகிறேன். அப்போ வந்து செட் பிளைன் எடுத்துட்டேன். செட் பிளைன்லேருந்து டிக் மார்க் பிளைன் கொடுத்துட்டேன். அதை ஓகே கொடுத்தாச்சு. இப்போ நான் டிக் பண்ணுறதுலேருந்து ஒரு பிளைன் க்ரியேட் ஆகும் எனக்கு. ஓகே அதோட லென்த் ஆஃப் கொடுத்துருக்கேன் நான். ஆங்கிள் கொடுத்துருக்கேன் ஆக்சுவலாக. ஓகே எனக்கு இது பார்த்தீங்கன்னா நான் சன்செட் எந்த ஆங்கிளில் வேணும் அந்த மாதிரி இருக்கும்ல. ஃப்ரண்ட் சைடு நம்ம சன்லைட் போடுவோம். அது ஒரு மாதிரி ஷேப் நம்ம வச்சுக்கிறோமோ நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. இது ஆக்சுவலாக மெஷர்மெண்ட்ஸ் இல்லைலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எந்த ஷேப்லன்னு வச்சுக்கலாம். நீங்கள் 3D நான் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கே தெரியும். ஒரு ஐடியா உங்களுக்கு தெரிய வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வச்ச மாதிரி தான் வைக்கணும் இல்லை. உங்களுக்கு எந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ நம்ம திரும்பியும் அதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம். க்ரியேட்டில் வந்துட்டேன். அப்போ ஒயிட் ஃபார்மில் வந்துட்டு ஒரு லைன் எடுக்க போகிறேன். ஒரு செட் பிளைன் எடுத்துட்டேன். அது டிக் மார்க்லேருந்து எடுக்க போகிறேன். இப்போ எங்கே வேணுமோ எனக்கு அந்த இடத்துலேருந்து வைக்கிறேன் டிக் மார்க்கு. அப்போ பேக் சைடு வச்சுருக்கேன் நான். ஏன்னா பேக் சைடு வச்சுன்னா ஃபஸ்ட் அது எனக்கு ஒரு வியூவில் இருந்தது. இப்போ பேக் சைடில் வச்சு தான் எனக்கு எந்தளவுக்கு ஃப்ரேம் கட் பண்ணணும் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பார்த்துக்கலாம் நான் சைடு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வியூ கிடச்சிருக்கோம். அதே மாதிரி தான் சேம் நான் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒன்று வச்சு ஒன்று வேறு மாதிரி வச்சா நல்லா இருக்காது இல்லை. அதனால தான் ஒரே ஷேப்பே ஒரே மாதிரி தான் வச்சு கட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சென்சிட்டு ஓகே எக்ஸ்ட்ரூட் கொடுக்க போகிறேன். எக்ஸிட் கட் கொடுத்தனா சேம் இப்போ ஃபஸ்ட்டு விண்டோ எப்படி கட்டாச்சோ அதே மாதிரி தான் கட்டவும் எனக்கு செகண்ட் விண்டோவும். ஓகே கொடுத்தாச்சு. ஓகே கொடுத்தாச்சு. சேம் கட் ஆகிடுச்சா. இப்போ எனக்கு ஓகே. எனக்கு ஓகேப்பா பார்க்கலாம் நல்லா இருக்குது பார்க்கலாம். ஓகே 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 மேலே நல்லா இருக்குது. சைடு ஃப்ரண்ட் வியூ ஓகே ஆல்மோஸ்ட் ஓகே. இப்போ எனக்கு எல்லாம் ஓகே இருந்தாலும் நான் கிளிக் கொடுக்குறேன். ஓகே பண்ணியாச்சு. தேங்க்யூ வாட்சிங் மை சேனல். என்ன டவுட் இருந்தால் கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.